ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூக்கு குமணம் நாக்கு குருசி சேனல். இன்றைக்கி நம்ம வாழைக்காய் பஜ்ஜி பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஈஸி மெத்தடில் கற்றுக் கொடுக்குறேன் பாருங்கள். பார்த்தாவே உங்களுக்கு வாயில் தண்ணி வருது இல்லையா? இது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல வாழைக்காய் எடுத்துக்கிட்டேங்க. இது மாதிரி வாழைக்காய் தோல் சீவிக்கணும். அந்த நாரெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சீவி எடுத்துடலாம். இப்போ இது மாதிரி இருக்கிற இடத்துல இருந்து நம்ம சிப்ஸ் இது சிப்ஸ் மாதிரி நம்ம இது மாதிரி கத்தி எடுத்துக்கின்னு இது மாதிரி பண்ணிக்கலாம். நல்லா கட் பண்ணிக்கலாம். ரொம்ப மெலிசாக சிப்ஸ் மாதிரி இருக்க வேண்டிய அவசரம் இல்லை. நம்ம கொஞ்சம் கனமாகவே இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பஜ்ஜியை வேகும்போது அது உள்ள நல்ல டேஸ்டாக இருக்கும். வாழைக்காய் இது மாதிரி மெலிசாக அரிஞ்சிக்கலாம். சிப்ஸ் கட்டரில் பண்ணால் ரொம்ப மெலிசாக வரும், அது எனக்கு பிடிக்காதுங்க. நீங்கள் வேணும்னா சிப்ஸ் கட்டரில் கூட பண்ணிக்கலாம். இது மாதிரி சாக்குவில் அரிஞ்சு கொஞ்சமாக கனமாக அரிஞ்சு எடுத்துக்கிட்டால் பஜ்ஜி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே சாப்பிடும்போது நம்ம பல்லுக்கு வாழைக்காய் பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால நான் கொஞ்சம் கனமாகவே வச்சு போடுறேன். இது மாதிரி எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. எண்ணெய் பூசிக்கணும். இது மாதிரி எண்ணெய் தடவிக்கணும் கைக்கு, அப்போ தான் வாழைக்காய் ஒட்டாமல் இருக்கும் நமக்கு அந்த கம்மு. கட் பண்ணும்போது வாழைக்காய்க்கு எண்ணெய் பூசி கட் பண்ணணும். கடலை மாவு எடுத்துருக்கேங்க, அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு இருக்கேன். அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகா பொடி காரத்துக்கு போட்டுக்கலாம். பூண்டு இது மாதிரி இடித்து வச்சுருக்கேன், பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு போடுறதுனால நல்லா மணமாக இருக்கும். தண்ணி விட்டு இது மாதிரி நல்லா மெலிசாக கரைச்சிக்கலாம். கரைச்சிக்கிட்டுங்க. இப்போ வாழைக்காய் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை டிப் பண்ணி எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. வாழைக்காய் டிப் பண்ணும்போது 2-3 வாட்டி இது மாதிரி பண்ணிக்கணுங்க, அப்போ தான் நல்லா ஒட்டும் மாவு. நம்ம மிளகா பஜ்ஜியை விட இது கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும். எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். பஜ்ஜி நல்லா இது மாதிரி திருப்பி போட்டுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா இது மாதிரி திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் வாழைக்காய் உள்ளே இருக்கிறது நல்லா வெந்து வரும். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டால் மேலே கலர் வந்துடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் மீடியமில் வச்சுட்டு இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சுட சுட நம்ம வாழைக்காய் பஜ்ஜி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் பண்ணி நல்லா வாழைக்காய் பஜ்ஜி என்ஜாய் பண்ணுங்கள். நாங்களும் சுட சுட என்ஜாய் பண்ணுறோம். ஓகே வியூவர்ஸ், பாய்.